ஹே மை இன்னைக்கு நம்ம பக்க படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான லவர் சாரி டாக்ஸிக் லவர் அப்படின்ற படத்தை பத்தி தாங்க போறோம் இந்த படம் சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமாகவும் வந்திருக்கு படத்தோட ஒன்லைனர் நேர் என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆறு வருடமாக காதலிக்கிறாங்க வெறும் ஒன் பெர்சன்டேஜ் தாங்க மீதி இந்த காதலன் அந்த காதலியை தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் இவங்ககிட்ட கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அந்த பொண்ணுடைய சுதந்திரமே இவன் கையில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை நடத்துகிறான் இது இது எங்க போய் முடிஞ்சது அப்படின்றது தான் படமே நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோன் அவங்க கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடலுக்கு விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க இந்த போர்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே தண்ணியில ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஹீரோயினாலையும் அதை ஸ்டெடியாக ஹேண்டில் பண்ண முடியல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் ஹேண்டில் பண்ண முடியல திரும்ப திரும்ப கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணி விட்டா அந்த பாயிண்ட் யார் பக்கம் நிக்குதோ அவங்க அவங்க காதல் கதையை பத்தி சொல்லணும் அப்படிங்கும் போது அந்த பாயிண்ட் நம்ம ஹீரோயின் பக்கம் பார்த்து நிற்கிது ஆரம்பத்தில் ஹீரோயின் அவங்க காதல் கதையை சொல்கிறதுக்கு மறுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுடைய பேர் திவ்யாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை மொத முறையாக காலேஜ் ஆடிட்டோரியமில் வச்சு தான் பார்த்துருந்துருக்காங்க பச்சை கலர் சட்டை பிளாக் கலர் பேண்ட்டு அப்புறம் ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தான் ஸ்டேஜுக்கு வந்து விஜய் சேதுபதி வாய்ஸில் மிமிக்ரி பண்ணான் அரங்கமே அதிர்ச்சு அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோனுடைய பார்வை ஹீரோ மேலே விளையாடுறதை ஹீரோவும் கவனிக்கிறாருங்க ஹீரோடைய பேர் அருண் ஹீரோனுடைய பேர் அதுக்கப்புறம் காலேஜில் ரெண்டு பேருமே கண்ணாலேயே பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோயின் என்னுடைய கேங்குக்குள்ள ஹீரோ வராரு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் குரூப்புக்கே தெரியாமல் போறது வெளியே போறது அப்படின்ட்டு ரெண்டு பேருத்துக்குள்ளே அந்த பாண்டிங்கை உருவாக்குறாங்க அப்புறம் ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுக்கறாரு அது எல்லாமே ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதலிக்கும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஹாப்பியா ஆரம்பிச்ச காதல் ஹாப்பியா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ கால் வருதுங்க ஃபோனை பார்த்ததும் ஹீரோனுடைய முகமே மாறிடுது ஒரு நிமிஷம் இருங்க கைஸ் அப்படின்ட்டு தனியாக வந்து ஹீரோன் ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க லைனில் இருக்கிற ஹீரோ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க நான் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்படியா எந்த ஏரியாவில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு ஏரியா பேர் சொல்கிறாங்க சரி கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அருண் நான் வந்து கிளம்பிடுவேன் இப்போ போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் சொல்கிறேன் நானே உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கம்போது பேச பேச டக்குனு ஹீரோன் ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்டோரி ஏதாவது போட்டிங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு கேட்க ஐயோ சாரி டி அப்படின்னு எல்லோரும் சொல்றாங்க அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு தாங்க ஹீரோ கால் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஹீரோ கிட்ட சொல்லாம தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோன் வந்திருக்காங்க சொன்னால் அலோவ் பண்ண மாட்டாருங்க அதனால தான் தன்னோட சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணு சொல்லாம போயிருக்கு இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பைக் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக கிளம்புறாருங்க போற வழியிலேயே பஞ்சர் ஆகி நின்று போயிருது ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட ஃப்ரெண்டும் பைக் எடுத்துட்டு வராரு வாணா பஞ்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் கடையை தாண்டி போக எங்கடா போயிட்டு இருக்க கேட்க அப்பதான் ஹீரோ சொல்றாரு இந்த திவ்யா கூட ஒர்க் பண்ற பையன் கூட பீச்சுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு என்னடா சொல்றேன் தனியாக அப்படின்னு கேக்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருக்கா அப்படிங்கும்போது அப்புறம் என்னடா பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸோட தடா போயிருக்கிறா அப்படிங்கும்போது இல்லை எனக்கு அவனை பிடிக்காத அவன் கேரக்டர் சரி இல்லை அப்படின்னு சொல்ல மச்சான் நான் அவனை சொல்லிட்டா போய் ஒரு கட்டிங் போட்டு போவோமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாரு சரின்ட்டு காலங்காலேயே ரெண்டு பேரும் ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க திவ்யாலாம் நல்லாவதாண்டா ஆனால் எனக்கு அவனை பிடிக்காதுரா அவனால் தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனவங்க எல்லோருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இப்போ போதையிலேயே அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு ஹீரோ குடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஹீரோவை வீட்டுக்குள்ளே வர சொன்னால் ஹீரோ வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஃப்ளாட்டோட பார்க்கிங்கில் போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாருங்க ஹீரோன்னு சொல்றாங்க லாஸ்ட் டைமே பிரச்சனை ஆயிடுச்சு தயவு செஞ்சு உள்ள வா உள்ள உட்காந்து பேசலாம் அப்படிங்கும்போது ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கிறாரு நீ எதுக்காக அவங்க கூட போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கூட ஒர்க் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அவங்க ட்ரீட் வைக்கிறாங்க கண்டிப்பாக நான் கலந்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல நீ போனதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ ஏன் கிட்ட சொல்லல அப்படின்னு பிரச்சனை பண்றாருங்க நான் சொல்லியிருந்தா நீ விட்டுருப்பியா நீ சொல்லணும் அப்படின்னுலாம் எதிர்பார்க்கல பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு ஹீரோன் சொல்கிறாங்க லிட்டர்லி ஹீரோ அதை தாங்க எதிர்பார்க்கறாரு ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டு இதுக்கு மேலும் கூடலாம் பேச முடியாது சாமி அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய கார் கண்ணாடி அடிச்சு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் ஆயிருதுங்க உடனே தான் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து அட்மிட் பண்ணி சரி பண்ணுறாங்க அப்போ கூட ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு அந்த பொண்ணு தங்கண்டா மிஸ் பண்ணிடறாத அப்படின்ட்டு அப்போ தான் ஹீரோ கொஞ்சம் ரியலைஸ் பண்றாரு உடனே ஹீரோயின் கிட்ட போய் சாரி கேட்டுறாரு என்ன வீடு வரைக்கும் கொண்டாந்து ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு சரி வரேன் அப்படின்னு ஒரு கேப் புக் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போற வழியிலேயே மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசி ஹீரோயினை நார்மலாக்கி விட்டுறாரு ஹீரோவை ட்ராப் பண்ணிட்டு ஹீரோன்னு கிளம்பிடுறாங்க அப்பா அதை விட டாக்ஸிக்கான ஒரு ஆளாக இருப்பார் போல் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பஞ்சாயத்துங்க ஹீரோடைய அப்பா பயங்கர குடியாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடி கூட அஃபேரும் இருக்குது இதனாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஹீரோக்கு அவங்க அப்பானா சுத்தமாக ஆகாதுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனுக்கும் மாவுனுக்கும் பயங்கர சண்டை ஹீரோடைய அம்மா தான் இடையில பூந்து சமாதானப்படுத்துறாங்க ஹீரோக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்றது தாங்க ஆசை அதனாலேயே ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு ஹீரோடைய அம்மாவை அவங்க ஒர்க் பிளேஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது ஹீரோட அம்மா சொல்கிறாங்க தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட பேசி வச்சிருக்கேன் நீ வந்து உன்னோட பிஸ்னஸை தொடங்குறது வரைக்கும் அப்புறம் வேலைக்கு போகலாம் இல்லடா ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ காதலையே போட்டுக்க மாட்டேன்றாருங்க இப்போ ஹீரோ ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக வராருங்க அந்த நபரை நான் தாடிக்காரன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த தாடிக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் சரக்க போட்டு தான் இருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே ஆஃபீஸில் மதன் அப்படின்ற ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாரு அவருக்கு இந்த காஃபி எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியலங்க அந்த மிஷினில் அப்போ நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ தான் சொல்கிறாரு நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா இந்த தாடிக்காரனோட வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம்

பண்ணிடுறாருங்க நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறாரு தேவையான பொருளெல்லாம் வாங்குறாரு வீட்டுக்கு போயிட்டு இவர் கைப்பட ஒரு டிஷ்ஷாக தயார் பண்ணுறாருங்க தயார் பண்ணி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு ஹீரோனை பிக் பண்ணிவிட்டு வந்துகிட்டு இருக்கும்போதே ஹீரோ சொல்கிறாரு இனிமேல் நான் இந்த தாடிக்காரனை மீட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அதை தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் அவங்கலாம் சரியில்லை அப்படியே உனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் உன் ஓனராலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க வேற ஏதாவது வழியில் நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அப்போ நம்ம ஹீரோ உனக்கான அவனுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரெண்டு பிளேட் வாங்கிட்டு வந்து அந்த பிளேட்டில் இவர் செஞ்சு கொண்டு வந்தார் அந்த கேக்க சர்வ் பண்றாருங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு போறா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் பாராட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருத்து இப்படி பாக்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இப்படியே லைஃப் லாங் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தாங்க டின்னரை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோடைய காலேஜ் டைம்ல எப்படி எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்க அப்படின்னு அதை பற்றியெல்லாம் பேசி சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்காங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோன் ஒர்க்குக்கு போகும்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடுறாங்க நீ நேற்று ராத்திரி கூட தானே இருந்த அப்படின்ட்டு உடனே ஹீரோயின் சமாளிக்க பார்க்குறாங்க அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் ஐசு சொல்றாங்க ஏன் கோவக்காரன் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு கடைசியில ராத்திரி ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருக்க அப்படிங்கும்போது இல்லை சாரி கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கெஞ்சினா தான் அக்சப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டாக ரம்யா அப்படின்ற ஒரு பொண்ணு வரா இவங்க மூணு பேருமே ஆஃபீஸ்க்குள்ள நுழையலான்னு நினைக்கும் போது உள்ள ஒரு நபர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நபர் வேறு யாரும் கிடையாது மதன் தான் மதன் ஆல்ரெடி ரம்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி விலாகர் எங்கள் வீட்டில் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இவர் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போறாரு போல கண்டிப்பாக இவரு கூட ஃபோட்டோ எடுத்து வீட்டில் காமிச்சோன்னா எல்லாருமே புறமாப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எண்ட் ஆஃப் த டே இதுக்கு முன்னாடி விக்கி அப்படின்ற ஒரு நபர் இருந்தாரு அவர் நம்ம கூட நல்லாவே ஜிம் ஆயிட்டார் வைபா இருந்தது அவர் மாதிரியே இவர் இருந்தார்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இதுக்கு முன்னாடி விக்கின்ற ஒருத்தர் எப்படி இருந்தாரோ அவரை மாதிரி தான் நானும் இருப்பேன் என் கூட கேஷுவலாக ஜாலியாக பழகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் இவங்க டீமோடைய ஹெட்டாக வராருங்க மதன் நீட் அண்ட் க்ளீனாக பேசுகிறாரு அதனாலேயே பொண்ணுங்களுக்குலாம் மதனை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வெளியே போகிறாங்க அப்போ மதனை சரக்கு அடிக்க சொல்லும்போது இல்லைங்க நான் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ ஹீரோனை அடிக்காம தான் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அடிக்கல அடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு கேட்க இல்லை எப்போ தான் அப்படிங்கம்போது இவங்கள மட்டும் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே எல்லோரும் ஹீரோனை கேட்க ஆரமிச்சிட்றாங்க அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தே வந்து அடிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோன் ஹீரோவை ரெடியாகி வர சொல்லியிருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் கேபில் வந்து உட்காராரு ஹீரோன் கிட்டே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக நான் வரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு பிரவீன் அப்படின்றவன் நம்மளோட ஃப்ரெண்டு அவனோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு அதனால் அவன் செலிப்ரேஷன் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கான் நீ வந்தீங்கன்னா எல்லோருமே சந்தோஷப்படுவாங்க நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சரி போகலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அங்கே போன உடனே இவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாங்க அதில் ஒரு நபர் அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த பிரவீன் இருக்கான் இல்லையா காலேஜ் டைமில் ஹீரோயின் மேலே அவ்வளோ க்ரெஷ்ஷாக இருந்தான் ஹீரோயினுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது காலேஜ் டைமில் ஹீரோ ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது வந்து ஹீரோனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் பட் ஹீரோ ஹீரோயின் வந்து அவர் ஒதுங்கி போயிட்டார் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போன உடனே ஹீரோயின் எல்லார்கூட போய் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஹீரோ மட்டும் போய் சரக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோ கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு அப்படின்னு கேக்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்றாரு இப்போ ஹீரோ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்றாரு பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ தெரியாதுன்றாரு கேர்ள்ஃபிரண்ட் பே தெரியாதா தெரியாத ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க ஹீரோக்கு அது பிடிக்கவே இல்ல காலேஜ் டைம்ல நீ நல்லா மாதிரி சொல்ல ஹீரோக்கு பிடிக்கவே இல்லைங்க இல்ல டச் விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவாய்ட் பண்ண பார்க்கிறாரு ஒரு கட்டிங்கை போட்டு நீ பண்ணு அப்படின்ற அப்படியே அவாய்ட் பண்ணிக்க பார்க்கிறாரு இப்ப பிரவீன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க இவரு ஷாப் ஆரம்பிக்கணும் ஐடியாவில் இருந்துட்டு இல்லையா ஹீரோ வந்து ஓனா ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பிரான்சை எடுத்து பண்ணு நல்லா போகும் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லங்க எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல நான் பண்ணி பழையபடி இந்த டிசைனர் ஜாபுக்கே போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா என்னோட கம்பெனிலேயே வேகன்சி இருக்கு நான் வேணா உனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெஸ்யூம் மட்டும் அனுப்பி அனுப்பிவை அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க பிரவீனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மள ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கானே அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த பணம் திமுற காட்டுறான் அப்படின்ட்டு ஹீரோக்கு கோவம் வந்து பிரவீன் மேலே கையை வச்சு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுதுங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆட்டம் போடாதா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாதி பார்ட்டியோட கிளம்பி ஆட்டோவில் வந்து உட்காந்துறாங்க எல்லார் முன்னாடியுமே ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரி கெட்ட பேர் ஆரம்பிச்சிருது அப்படி ஆட்டோவில வந்து உட்காந்துட்டு உன்னால தான் எல்லா பிரச்சனையும் உன்னை யார் போய் அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்க சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதார்த்தமாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறாருன்னே எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் பாதி உலையிலேயே இறங்கி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க ஒரு நாள் ஹீரோனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாருன்னா நெக்ஸ்ட் டேவே பயங்கரமாக அழுக வச்சிடறாருங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனால் கூட ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபிரேமில் என்னை வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க ஏன்னால் இதை பார்த்தா கூட பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லுவானோ அப்படின்னு அப்படின்னு பயந்து பயந்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட சுதந்திரமே வேற ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மனநிலை ஹீரோனுக்கு வந்துருச்சுங்க ஆனா ஹீரோ அப்படியே தண்ணியை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு ஃபைனலி ரிலீஸ் பண்றாரு ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இவர் ஒரு வேலையில ஜாயின் பண்ணி சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் தன்னோட அம்மா கூட வெளியே போயிட்டு ஷாப்பிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோடைய அப்பா வேற ஒரு லேடி கூட நடந்து போறது ரெண்டு பேருமே பாக்குறாங்க அதிர்ச்சியா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனை மீட் பண்றதுக்காக வராரு ஹீரோனு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம்

இப்போ ஹீரோனும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் ஐஷும் வெளியே போகிறாங்க ஐஷு கேட்குறாங்க நல்லா யோசிச்சி முடிவு எடுத்துக்க உனக்கு கண்டிப்பாக அவன் வேணுமா அப்படின்னு அப்படின்னு ஏன்னா ஹீரோயின் வந்து ஜாலியாக இருந்த ஒரு பொண்ணு அப்படியே இப்போ மாறிட்டாங்க இப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு போக ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நபர் உள்ளே வராரு வேறு யாரும் இல்லைங்க ஹீரோடைய அப்பா தான் நல்லா குடிச்சிருக்கிறாரு உள்ளே வந்த உடனே நீ யாருமா அவனோட ஃப்ரெண்டா இவனை எல்லாம் நம்பாதமா இவன் ஒரு பொறுக்கி அப்படி இப்படின்னு அவங்க அப்பா ஹீரோ திட்ட ஹீரோ அவங்க அப்பாவை திட்ட வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு ஹீரோ அதை பார்த்து மறந்து போயிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட கொலிக்ஸோட சேர்ந்து ஒரு வீட்டில் சாப்பாடெல்லாம் சமைச்சு என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்காங்க அப்போ மதந்தான் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்போது ஹீரோயின் வந்து கேட்குறாங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருந்தாங்க எதனால் பிரேக்கப் ஆச்சு உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒரு பெரிய கதைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எங்கே இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ணுவார் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தொடர்ந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சொல்கிறாரு ஒர்க் முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஸ்டோரி போட்டிருக்காங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அதை பார்த்ததும் ஹீரோக்கு கோவம் வருது அவங்க டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த ஐடியெல்லாம் அதில் பையனுடைய ஐடியை செக் பண்ணி பார்க்கும்போது மதன் வண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுதுங்க உடனே இந்த தாடிக்காரனுடைய ப்ரொஃபைலை போய் பார்க்க அவன் புதுசாக ஒரு பென்ஸ் கார் ஒன்று வாங்கியிருக்கான் அப்படின்றது தெரியுதுங்க உடனடியாக அவனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ கிளம்பி போகிறாரு நம்மளும் பணக்காரனாக நாகரம் ஆகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு நபர்கிட்ட போய்ட்டு காரை பார்த்தேன் காரெலாம் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ நாள் எங்கடா போனேன் அப்படின்னு கேட்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னா ரொம்ப ப்ரெஷராக இருந்தது அதனால இந்த பக்கம் வரவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு சரி அண்ணன் உன் மேலே கோவத்தில் இருக்கிறாரு அப்படியே ஜாலியாக சமாதானமாக பேசிட்டு உன்னோடய ஒர்க் விஷயமா பேசி அவர் ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு காரில் போகிறாங்க அப்போ அந்த தாடி காரணம் நீ ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறா நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ இந்த காஃபி ஷாப் விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஹீரோ அவரோட ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க அதனால் அவரோட ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக திட்டு விழுந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போடுறாரு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு என்னடா அப்படின்னு கேட்க என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்றா அப்படிங்கும்போது அதுதான் அந்த காஃபி ஷாப்புக்கு அவர் பணம் தரேன்னு சொன்னார் இல்லையா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே வந்து பேச அவர்ட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இப்போ ஹீரோ போயிட்டு அந்த தாடிக்காரன்ட்ட இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் அப்போ தான் இந்த தாடிக்காரர் சொல்கிறாரு என்னோட பெரியப்பாக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணனும் அதனால செலவு இருக்குது அதனால ஒரு ஆறு மாசம் போட்டோம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க உங்களை நம்பி நான் வேலையெல்லாம் விட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு என்னை நம்பி வேலையை விட்டியா நானும் அவனை வேலையோட சொன்னேன் அது ஓன் திமுரு கொழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோ கோவப்படுறாருங்க ஒரு பென்சு கார் வாங்குறதுக்கு காசு இருக்குது பொண்ணுங்க கூட ஊர் சுத்துறதுக்ககும் சரக்கடிக்கிறதுக்கும் காசு இருக்கு ஆனா எனக்கு பினான்ஸ் பண்றதுக்கும் உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஓ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் எவ்வளவு நாள் எங்ககிட்ட பழகிட்டு இருந்தியா இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க ஹீரோ அப்படியே அழுதுட்டே ரோட்ல நின்றுட்டு ஹீரோனுக்கு போன போடுறாரு அப்போ ஹீரோயின் தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படியே காரில் நைட் ட்ரைவ் போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்துட்டு இனிமேல் நான் யாரையும் நம்ப போகிறது இல்லை உன்னையை மட்டும் தான் நம்புவேன் நீ நான் அம்மா மூணு பேர் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா நான் என்னோட பேரண்ட்ஸ் பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இல்லை சடனாக பிளான் பண்ணி போகிறேன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி பார்த்து போ அப்படின்ட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு நான் நான் அம்மா அப்பா பார்க்குறதுக்கெல்லாம் போலங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க மதன் அப்படின்ற ஒரு ஜாலியாக விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ரம்யான்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி வெகிலியா இருந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு வாட்டி ஜாயிண்ட் அடிக்கணும் அதோட ஃபீலிங் எப்படி இருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுகிட்டு இருக்கு ஸோ யார் வீட்டுக்கு போகலாம் பார்ட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது ஹீரோனோட வீட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோன் ஆரம்பத்தில் மறுத்தாலும் சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மதன் அப்படின்றவர் ஒரு நபருக்கு ஃபோனை போட்டு ஜாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதை சேல் பண்ணுறது வேற யாரும் கிடையாதுங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி போகிற வழியில் ஒருத்தன் கேட்டிருக்கான் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக்கில் போறாங்க இப்ப மதன் கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதை வாங்குறதுக்காக இறங்கி வராரு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்ப அந்த பைக்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ மாதிரி இருக்கே அப்படின்னு ஐசு சொல்றாங்க அப்படியே ஹீரோயின் எட்டி பார்த்தா அது ஹீரோ தான் அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஆக்சுவலா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லி வச்சிருந்தாரு நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு நான் ரியாலிட்டியில அவன் கஞ்சா வித்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மதன் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் போயிட்டு அந்த விஷயத்த வாங்கிட்டு வராரு ஆனாலும் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு உங்க முகத்தை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாருங்க ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இதுதான் அவனோட ஐடி அப்படின்னு காட்ட அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா விலாக் எடுத்த வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ ஹீரோக்கு ஹீரோனை பார்த்ததும் சம்மக்கும் வருது அப்போ அம்மா அப்பா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்காள் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போக அப்போ மாடியில் வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டோட மாடிக்கு போகிறாங்க இங்கே என்ன நடக்குது உன் வீட்டுக்கு எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ ஹீரோயின் பஸ்ட் ஆகிடுறாங்க நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ வித்துட்டு சுற்றிட்டு இருக்க அப்போ நீ பார்க்குற வேலை இது தானா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தப்பா பேச ஹீரோ ஹீரோயினை தப்பா பேச கடைசியில் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி கெட்ட வாரத்தில் திட்டாருங்க அந்த வார்த்தையை கேட்டதும் ஹீரோ மனம் போய் அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என் ஆள்கிட்ட பேசணும் ஒரு வாட்டி பேசுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்துறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு குடிக்கிறாரு இப்படி ஹீரோ ஒரு பக்கம் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோடைய அப்பா பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிக்கவே இல்லைங்க குடிக்கிறாரு வேற ஒரு லேடி கூட அஃபேரில் இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து மனசு விட்டுறாங்க தூக்க மாத்திரையெல்லாம் எடுத்து நிறையா சாப்பிட்டாங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க கடைசி நேரத்தில் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எப்படியும் உயிரை காப்பாற்றிடுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோடைய அப்பா பார்க்குறதுக்காக வந்திருக்காரு உன்னையெல்லாம் யாரையும் இங்கே வர சொன்னால் போய் அந்த லேடி கூட இறியா எங்கள் அம்மா சாவடிக்கணும்னு தானே ஏன் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேயே பயங்கரமாக சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் அவன் இங்கே இருந்தால் கூட அடிச்சிருவேன் அப்படின்னு வார்த்தைகளெல்லாம் பயங்கரமாக விட்றாங்க அவரும் அந்த இடத்துல கிளம்பிடுறாரு இப்போ ஹீரோ ஹீரோட அம்மா மீட் பண்ணுறதுக்காக போகும்போது ஹீரோட அம்மா இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் சொல்கிறாங்க நீ நான் அப்புறம் திவ்யா மூணு பேரும் வேற வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரலாம்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே நிம்மதியாக இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் ஹீரோ யோசனை பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட விஷயத்தையெல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட பேசுகிறதே இல்லை விட்டுட்டாரு ஆனால் நார்மல் மெசேஜில் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருப்பாரு இந்த மாதிரி அம்மா சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உடனே இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ பெருசாக ரெஸ்பான்ஸே பண்ணாமல் அப்படியே விட்டுறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் யாரோ ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருக்காங்க ஹீரோடைய அம்மா அவங்களுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தை பற்றியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் ஒரு அக்கறையில தான் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேர் சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் பேசி வச்சுட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போகிறது அப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பர்த்டே அப்படின்ற விஷயம் தெரிய வருது இந்த ஆறு வருஷத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாத பர்த்டேங்க இப்போ ஹீரோ ஹீரோனுக்கு மெசேஜ் போடலாம் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜில் விஷ் பண்ணி போடுறாரு ஹீரோயின் பார்க்குறாங்க ஆனால் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்னு தயங்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே விட்டுறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னு டெலிட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் டேரெக்டாக கால் பண்ணி பேசவும் ஹீரோ வந்து விஷ் பண்ணுறாரு சரி பர்த்டே பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும் போது இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நான் வரல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல நான் ஒன்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா தான் கைப்பட வரைஞ்சு ஹீரோனுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டு அங்கே போகிறாருங்க அங்கே போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்காக ஹீரோ உள்ளே போயிருப்பாரு அப்போ சுகைல் பாத்தீங்கன்னா இந்த டிண்டரு பம்புள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்ட அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நீ கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளேருந்து வெளியே வராரு அப்படியே சுகைல் ஆயிடுறாரு கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு ஹீரோ ரெண்டாவது வாய்ப்பு கேட்குறாரு இந்த வாட்டி நான் கரெக்டாக இருப்பேன் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணலாம் ஆறு வருஷம் காதல் விட்டுட்டு போனால் நான் எப்படி போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஹீரோனுக்கு வெறுத்து போச்சுங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கிற இன்ட்ரஸ்ட்டே போயிடுச்சு அதனால் விட்டுரு நீ ஓ வேலையை பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சினா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் கமிட்டடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு ஆனால் ஹீரோன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ இருந்துட்டு எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா இங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்குது எல்லாருமே என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுறீங்க என்னோடய அம்மா இப்போ நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு கரெக்டாக ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கேக்கு வெட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரின்ட்டு கீழே போய் எல்லாம் கேக் வெட்டுறாங்க எப்போதுமே கேக்க வெட்டி நம்ம ஹீரோக்கு தான் முதல்ல ஹீரோன் விடுவாங்க ஆனால் இந்த வாட்டி மதனை கூட்டி விடுறாங்க அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டி விடுறாங்க ஸோ கூட்டி விடுறாங்க கடைசியாக தான் ஹீரோ கிட்ட வராங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை எடுத்து ஹீரோனு கூட்டி விட்டுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுறாருங்க ரெண்டு பேரும் தனியாக பேசலான்னு பால்கனியில் நின்றுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து சர்ப்ரைஸ் நீ சீக்கிரமாக போய் பேக்லாம் பேக் பண்ணிட்டு வா சர்ப்ரைஸ் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் ஹீரோட முகத்தை பார்த்துட்டு இல்லை நீங்களாம் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ வரியா அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து கேட்க ஆரம்பத்தில் இல்லை நான் வரல அப்படின்றாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஜாலியாக போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க நான் போய் பேக்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாருங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணுறாங்க தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களோட லிமிட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க ஹீரோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் அதில் வந்து கண்ட்ரோலை இழந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது லைக் தண்ணி அடித்தார்னா எவ்வளோ தண்ணி அடிக்கிறாரு என்ன எதுவுமே தெரியாமல் தண்ணி அடிக்கிறது சண்டை போட்டார்னா வார்த்தைகளை பயங்கரமாக பயன்படுத்துறதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இப்போ ரெசார்ட்டில் போய் ரூம் புக் பண்ணிணா நானும் திவ்யாவ ஒரு ரூமில் தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க ஆனால் திவ்யாக்கே அதில் விருப்பம் இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மதனும் ஒரு ரூமில் தங்கிக்கிறாங்க இவர் தம் அடிக்கிறாரு எனக்கு ஸ்மோக் ஒத்துக்காது நீங்கள் வெளியே போய் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீ வெளியே போய்க்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு சரி நான் பக்கத்து ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அங்கே சுகையில் இருப்பாரு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இல்லை பக்கத்து ரூமில் திவ்யா தான் இருக்கிறா அவ கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் உள்ளே இருங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு இவர் வெளியே போய்க்கிறாரு அதுக்கப்புறம் ராத்திரி இவர் மொபைலை பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு கோவம் வருது அப்படியே மொபைல் எடுத்து திவ்யாவோட ப்ரொஃபைலை பார்த்தா திவ்யா ரியோட ப்ரொஃபைலும் ஆன்லைனில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் சாட் பண்ணுறாங்க போல அப்படின்னு சந்தேகப்படுறாங்க வேணுனே மதனை வம்பு இருக்கிறதுன்னு எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அடுத்த நாள் எல்லாரும் பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க இவர் விலாக் எடுத்துக்கிட்டு இருக்காரு உடனே இவர் போய்ட்டு மொபைலில் இருக்கிற வீடியோலாம் டெலிட் பண்ணு பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க நீ அவங்கள எப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் என்ன இருக்குது ஜாலியாக விலாக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்க உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்ல அவன் ஒரு விலாகர் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க நீ வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டு இருக்க அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்ல அதை பற்றி எனக்கே கவலை இல்லை உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்ல நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சண்டை போடுறாரு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் மாறில் இப்போதான் நான் நானாக இருக்கிறேன் தயவு செஞ்சு தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத அப்படின்னு திட்டி விட்டுறாங்க ஹீரோக்கு ரொம்பவே ஹேர்ட் ஆகுது அதன் வந்து வீடியோலாம் எடுக்கிறார் இல்லையா வீடியோவில் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்லாம் அவருக்கு இருக்குது பட் அது தெரியாமல் ஹீரோ போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ராத்திரி சுஹைல் கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் ப்ரோ இப்படி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ சுதந்திரமாக கொடுத்துருக்குறீங்களே செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் ப்ரோ என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நான் யாரு அவள் அவள் சுதந்திரத்தில் இருந்துகிட்டு இருக்கா நான் என் சுதந்திரத்தில் அப்போ தான் ப்ரோ எல்லாம் நல்லா இருக்கும் இல்லாட்டி எப்படி ப்ரோ செட் ஆகும் போது இல்லை ப்ரோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது சுஹேல் சொல்கிறாரு இங்கே மச்சான் நீ சொல்கிறது என்னன்னு எனக்கு புரியுது நம்ம நம்மளாக இருக்கிற வரைக்கும் தாண்டா எல்லாமே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக திவ்யா பொய் சொல்கிறா அப்படின்றது தான் உனோட பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் திவ்யா ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன் கூட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நீ பிரச்சனை பண்ணியிருக்கிற அதுக்கப்புறம் அவள் எப்படி அவன் கிட்ட உண்மையை சொல்லுவா எங்கேயாவது சும்மா வெளியே போகணுன்னா கூட நீ இந்த மாதிரி தப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கில்ட்டாக ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கா அவ பொய் சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்ததே நீ தானே அப்படின்ற மாதிரி சுகேல் எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்போ எல்லாருமே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ நல்லா குடிச்சிருக்காருங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து பாட்டை நீ பாட்டுங்க என்கிட்ட வேற பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இவரு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அதில் எழுதி நம்ம ஹீரோயினை கட் பண்ண சொல்றாரு ஹீரோயின் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க திரும்ப இவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு சரி இவ்வளோ தூரம் பண்ணிட்டானே நம்மளும் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கேக்கெல்லாம் வெட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கை தட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்புறம் ஹீரோன்னு சொல்லிடுறாங்க எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய ஆர்குமெண்ட்டுங்க நீ என்ன வேணான்னு சொல்லிட்டல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாருங்க உடனே பசங்கள்லாம் போய் அவரை காப்பாற்றி தூக்கிட்டு வந்து ரூம்க்குள்ள உட்கார வைக்கிறாங்க அப்போ நான் என் பொன்னாட்டிக்கிட்ட பேசணும் எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க ஹீரோயின் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷாக நான் பார்த்ததே இல்லடா ஆறு வருஷம் ஏன்டா உன்னை லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டேன் உன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கரிசனம் இருந்தது அதையும் நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் செத்துருவாராம் வாழ்க்கை முழுக்க ஒருத்தன் செத்து போனதுக்கு காரணம் நம்ம அப்படின்ற அந்த கில்ட்லேயே இந்த பொண்ணு வாழணும்னு நினைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க டக்குன்னு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்ப பசங்க தான் வந்து அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது அட்டன் பண்ணால் ஹீரோடய அம்மா தான் உனக்கு காஸ்போர்ட் உடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அவன் தூங்கிட்டு இருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல ஓ அவ உங்க கூட தான் இருக்கானம்மா நல்லபடியாக பார்த்துக்குமா அப்படின்னு சொல்ல ஹீரோன் அப்படியே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஆண்டி ரெண்டு பேத்துக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகலை நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டே அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்கிட்ட நீ என்னோட என்னோடய எக்ஸில் கூட எதனால் பிரேக்கப் ஆச்சுன்ட்டு உண்மையை சொல்லணுன்னா நானும் இந்த மாதிரி டாக்ஸிக்காக தான் இருந்தேன் ஒரு பொண்ணு மேல அளவு கடந்து அன்பை வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடறோம் நம்மளையே அறியாம அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட கேட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஒரு கட்டத்துக்கு மேல தான் அது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ண அதனால தான் வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக இன்னொரு பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயுமே எனக்கு இன்ட்ரஸ்ட் வரல ஏன்னா எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது எங்க நம்ம இதே மாதிரி ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ட்டு அதுக்கப்புறம் நான் இந்த விலாக் அது இதுன்னு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு இப்போ ஒரு மலை மேலே நடந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு எனக்காக வெயிட் பண்ணி ல அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்றாங்க உனக்காக நான் வெயிட் பண்ண நீ தான் வரல அப்படின்ட்டு இதில் மீனிங் இருக்கு கை இவங்க ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய வாட்டி ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க ஹீரோ மாறி வருவார் அப்படின்ட்டு ஆனா ஹீரோ வந்தாலும் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடுறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக பேச ஆரம்பிக்கிறாருங்க எனக்கு புரிஞ்சு போச்சு எதனால் நீ என்ன வேணான்னு சொல்கிறானு மதன் தானே மதன் உனக்கு பிடிச்சிருக்கு அதனால் தானே என்ன வேணான்னு சொல்கிறேன் போது ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்தது இந்த ஆறு வருஷத்தில் இதுதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதா ஏண்டா ஒரு பையன் கூட பேசுகிறேன் அப்படின்றதுக்காக அந்த பையன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிருமா என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க ராத்திரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் வந்து ஹீரோன்ட்ட அழுவ ஆரம்பிக்கிறாரு என்னை மன்னிச்சுக்க நான் வார்த்தைகளை நிறையா பயன்படுத்திட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு நீ என்னை விட்டு போயிருவோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாரு அது மட்டும் இல்லாமல் குடிச்சா நான் ஆனாவே இருக்கிறதில்ல இனிமேல் இந்த குடியை விட்டுட்றேன் தம் அடிக்கிறத விட்டுறேன் நல்லவனாக இருக்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா உன்னோடைய அம்மா அம்மாக்கிட்ட இதே விஷயத்த கேட்டு ஒரு வாய்ப்பை கேட்டால் அவனோட அம்மா தருவாங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே ஷாக் ஷாகிடுறாரு இங்கே பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் எழுந்து போயிடுறாரு நாள் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஹீரோயின் வந்து நியூ இயர் ரெசலேஷன் ஏதாவது இருக்குதா தம்மை விட்டுறலான்ற ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இதுதான் கடைசி தமிழ் இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படிங்கும் போது ஒரு டைமும் நீ இதைத்தானே சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க இந்த ட்ரிப்பு முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம மதன் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு சொக்கிற மாதிரி இருக்குது ஒரு டீ போடலாமா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு வண்டியை ஓரமாக நிப்பாட்றாங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ஸோ ஹீரோவும் மதனும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க மதன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை பிரச்சனை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காம ஜாலியாக மறுபடியும் பேச ட்ரை பண்ணுறாரு இந்த ஹீரோவும் பதிலுக்கு பேசுகிறாருங்க உங்களை அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி காட்டி உங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுங்க நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசவே ஆரம்பிக்கிறாங்க ட்ரிப்பு போகும்போது நடக்க வேண்டிய விஷயம்லாம் ட்ரிப்பு முடிச்சு வரும்போது நடக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே இங்கேயே தூங்கிட்டு காலையில் போங்க அப்படின்ற மாதிரி மதன் சொல்கிறாரு இல்லை இல்லை ப்ரோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம சுகையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி ஷாப்பெல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக பேசி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க எதுவுமே பேசாமல் ஒரு பாட்டுக்கு கிளம்புறாரு வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேது அப்புறம் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஓகே பாய் அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் ஒரு கிளம்பிடுறாருங்க ஹீரோயின் கதறி அழுகுறாங்க ஆறு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்கல்ல கைஸ் என்ன தான் செட் ஆகலைன்னா கூட அந்த வேதனையெல்லாம் இருக்கத்தானு செய்யும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க இந்த ரெண்டு வருஷம் ஹீரோ ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாருங்க காஃபி ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டாரு இப்போ அந்த காஃபி ஷாப்பில் தன்னோடைய ஃப்ரெண்டை தான் கேஷியராக போட்டிருக்கிறாரு அவர்கிட்ட இன்னும் ரெண்டு காஃபி ஷாப்புக்கான ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பர்ஃப்யூம் திவ்யாவோடதாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோன் இருக்காங்க ஹீரோயின் கிட்டே போயிட்டு இவரு நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ அங்கே இருக்கிற எல்லாம் குட் மார்னிங் சொல்கிறாங்க அப்போ தான் ஹீரோனுக்கு புரிய வருது இந்த காஃபி ஷாப்பை ஓன் பண்ணுறது ஹீரோன்ட்டு உன்னோட சக்ஸஸை நினைச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிற ஹீரோவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாரு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண காலகட்டத்தில் வீட்டிலேயே ஒரு ஒரு கேக்கை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுப்பார் இல்லையா அந்த கேக்கு இவங்க காஃபி ஷாப்பில் இருக்குது அதை கொண்டாந்து ஹீரோன்ட்ட கொடுக்குறாரு ஹீரோனு ஸ்மைல் பண்ணுறாங்க ஹீரோட வாழ்க்கையிலையும் இப்போ ஹீரோ ஸ்டேபிளாக இருக்காரு அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்திங்கன்னா கடலில் போய் அந்த போர்டை வச்சு ஸ்கேட் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேபிளா ஸ்டெடியா எல்லாத்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தம்பிங்களா தங்கச்சிங்களா காதலில் சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் ஸோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சந்தோஷமா இருங்க ஏன் டாக்சிக்கலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணால் கூட பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மெமரிஸை திரும்பி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மெமரிஸோட விட ஒஸ்ட்டு மெமரிஸ் அதிகமாக இருக்கும் அதனால் லவ் பண்ணும்போதே பெஸ்ட்டு மெமரிஸை சேர்க்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு பெரிய பெரிய நல்ல விஷயங்களெல்லாம் பார்க்காமே மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஈஸியாகலாம் லைஃப் சேஞ்ச் ஆகிடாது ரொம்ப டைம் எடுக்கும் என்றைக்குமே விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் போங்க இல்லைனா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்லவடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்